சில நாட்களுக்கு முன்பாக 9 நாள்ல நடந்த என்று தவறாக கூறிவிட்டேன். 9 மாதம் என்பதற்காக 9 நாள் என்று கூறிவிட்டேன். அதற்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். தான் பிறந்த 9 நாட்களிலேயே எழுந்து நடக்க ஆரம்பித்ததோடு தன் அனைத்து வேலைகளையும் தானே செய்ததாக கூறிய குட்டி போதகர் ஜோயல் இமானுவேல் சென்னை டிபி சத்திரத்தை சேர்ந்த மாந்திரிகவாதி ஆறுமுகம் என்பவரின் மகன்தான் இந்த குட்டி போதகர் ஜோயல் இமானுவேல். மாந்திரீக தொழிலை விட்டு தனது பெயரை ஆறுமுகம் தாமஸ் என்று மாற்றிக் கொண்டுள்ளார். சென்னை வியாசர்பாடி தண்டையார்பேட்டையில் உள்ள பல்வேறு இடங்களில் ஜெபக்கூட்டமும் நடத்தி வந்திருக்கிறார். தனது ஜெபக்கூட்டத்திற்கு வரும் மக்களை கவர்வதற்காக அவரது 10 வயது மகன் ஜோயல் இமானுவேலை களத்தில் இறக்கியதாகவும் கூறப்படுகிறது. தண்டையார்பேட்டையில் நடந்த ஜெபக்கூட்டத்தில் தான் சொல்வதையெல்லாம் வாயை பிளந்து கேட்டுக்கொண்டிருந்தவர்களிடம் கதையிழந்து விட்டிருக்கிறார் இந்த குட்டி மதபோதகர் ஜோயல் இமானுவேல். தான் பிறக்கும்போது 5 கிலோ எடை இருந்ததாகவும் கூறியிருக்கிறார். இவர் பிறக்கவே மாட்டார் என்று கூறியதாகவும் சொல்கிறார் ஜோயல் இமானுவேல். பிறந்து 9 நாட்களில் எழுந்து நடக்க ஆரம்பித்ததாகவும் இஷ்டத்திற்கு அளந்து விட்டிருக்கிறார் இந்த ஜோயல் இமானுவேல். இவர் அளந்து விட்டிருக்கும் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. குட்டி போதகரின் இந்த வாய்ஜாலம் மிக்க போதகம் சமூக வலைதளங்களில் இப்பொழுது விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கிறது. இதற்கிடையே எதிர்பாராத விதமாக ஜோயல் இமானுவேலின் தந்தை ஆறுமுகம் தாமஸ் உயிரிழந்திருக்கிறார். அவரது வீட்டுக்கு சென்ற போதகர்கள் சிறுவன் ஜோயல் இமானுவேலின் தலையில் கைகளை வைத்து ஆறுதல் கூறிச் சென்றனர். 9 மாதங்களில் நடந்ததாக கூறுவதற்கு பதில் வாய் தவறி 9 நாட்களில் எழுந்து நடந்ததாக சொல்லிவிட்டதாக மறுப்பு தெரிவித்து வீடியோவும் வெளியிட்டிருக்கிறார் குட்டி மதபோதகர் ஜோயல் இமானுவேல். இவர் பேசிய வீடியோக்கள் அனைத்தும் இப்பொழுது சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வருகிறது. வெளியேற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. அதே நாளில் வீடு திரும்பலாம். அழையுங்கள் 90056795.